இந்த 44வது சென்னை புத்தக கண்காட்சியில் என்னுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் வெளிவருகிறது. இது நான் எழுத வந்த 40வது வருடம். தமிழ் சூழலில் எப்படின்னா, ஒரு ரைட்டர் வந்து இது அவனே தான் சொல்லிக்கணும். இப்போ ஒரு மலையாள சூழலெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு புத்தகம் வந்து இந்த புத்தகம் வந்து 10 வருஷம், இந்த புத்தகம் வந்து 20 வருஷம், இந்த புத்தகம் வந்து 5வது வருடம், இப்படிலாம் ஒரு பெரிய செலப்ரேஷனே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரைட்டர் வந்து அவன் எவ்வளோ வருஷம் எழுதுனாலும், நான் இத்தனை வருஷம் எழுதுகிறேன், இத்தனை புத்தகம் எழுதுகிறேன் அப்படிங்கிற தகவலையெல்லாம் இந்த உலகத்துக்கு அவனே தான் சொல்லி ஆகணும். தமிழ் எழுத்தாளனாக இருக்கிறதுடைய ஒரு பெரிய அவலம் அதுதான். அப்போது ஆனால் அதை பற்றி எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் நான் இந்த தருணத்தை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய முதல் புத்தகம் 1983 வந்துச்சு. இப்போ 2023 இந்த 40 வருடங்களில் நான் 50 புத்தகங்களை, கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறேன். உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா, இதுதான் வந்து என்னுடைய 50வது புத்தகம். 50 புத்தகம் ஒரு கணக்கு என்றாலும் கூட, அதையெல்லாம் சிறிய புத்தகங்களாக போட்டிருந்தால் அது 100-150 டைட்டில் கூட வந்திருக்கும். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 2023 நான் எழுதிய 1425 கவிதைகள், அது ஒரு 1800 பக்கங்களில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 இதே புத்தக கண்காட்சி அந்த சிந்தனை அரங்கத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு சில வார்த்தைகள் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், ஒரு மற்ற புத்தகங்களை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம் என்ன என்று பார்த்தால், சீசன்ஸ், ஒவ்வொரு பருவநிலையிலும் மனித வாழ்க்கையை அந்த பருவநிலைகளின் வழியாக பார்ப்பது. ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், தனிமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தனிமை வெயில் காலத்தில் இருக்கிற தனிமையும், மழைக்காலத்தில் இருக்கிற தனிமையும், குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய தனிமையும், வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய தனிமையும் ஒன்றல்ல. இது எல்லாவற்றிற்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதேபோல் ஒவ்வொரு பருவநிலைகளும் என்னுடைய மனநிலையை வெகுவாக பாதித்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால், இந்த பருவங்கள் தான் என்னுடைய கண்கள் என்று கூட எனக்கு தோன்றியிருக்கிறது. இந்த பருவங்களின் கண்கள் வழியாகத்தான் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், இந்த வாழ்க்கையை பார்க்கிறேன், என்னுடைய சக மனிதர்களை பார்க்கிறேன், என்னுடைய அந்தரங்க உறவுகளை கூட பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வெயில் காலத்தில் தோன்றுவது போல் மழைக்காலத்தில் தோன்றுவதில்லை, ஒரு மழைக்காலத்தில் தோன்றுவது போல் ஒரு வசந்த காலத்தில் தோன்றுவதில்லை. இதை எல்லாவற்றையும் இந்த கவிதையில் நான் எழுதியிருக்கிறேன். இந்த கவிதைகளுக்குள் இருக்கக்கூடிய இந்த பருவ மாற்றங்கள், அது வெறும் பருவ மாற்றங்கள் அல்ல, வாழ்நிலையின் மனதினுடைய ஒரு மாற்றங்கள். இன்னொன்று, இந்த தொகுப்பில் நான் என்னுடைய நிறைய கவிதைகளை படிக்கக்கூடியவர்கள் ஒன்றை சுலபமாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த கவிதையினுடைய நரேஷன், அந்த எழுதக்கூடிய மொழி என்பதில் நான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கவிதையும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது அது முடிகிற விதம் என்பது யாரும் எதிர்பாராத ஒன்றாக, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எண்டிங் அல்லது ஒரு டேர்ன், இதை ஒவ்வொரு கவிதைகளுக்குள்ளும் அல்லது பெரும்பாலான கவிதைகளுக்குள்ளும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது அந்த கவிதையினுடைய வாசிப்பில் ஒரு புதிய சுவாரஸ்யத்தை மட்டுமல்ல, ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்வையும் ஏற்படுத்துகிறது. எழுதுகிற போதே எனக்கு அது நிகழ்ந்தது. இப்படியாக எழுதுகிற மொழி, எழுதுகிற அந்த பொருள், இதில் நான் நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கில் இந்த கவிதைகள்லாம் படித்தவங்களுக்கு என்ன தோணும்னா, இது ஏதோ காதல் கவிதைகள் என்று புரிந்து கொள்வார்கள். இதில் காதல் என்பது ஒரு பேக்ட்ராப் மட்டும்தான். இதற்குள்ளாக வாழ்க்கையினுடைய மிக நுட்பமான பல உணர்வுகளை அல்லது ரொம்ப மூட்டமான உணர்வுகளை, ஒரு வார்த்தைகளில் நாம் வெளிப்படுத்த முடியாத பல உணர்வுகளை இங்கே காட்சி ஆக்கியிருக்கிறேன். அப்படி பார்க்கிற போது இந்த ஒட்டுமொத்தமான தொகுப்புமே என்னுடைய இதுவரைக்குமான தொகுப்புகளிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தை அது கொண்டிருக்கும் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இந்த தொகுப்பு வெளிவருவதற்கு முன்பே இதனுடைய தலைப்பு குறித்து ஏற்பட்ட ஆர்வம், அது குறித்து இப்போதும் கூட சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை, இது எல்லாமே ஒரு விதத்தில் அது பரபரப்புக்காக செய்யப்பட்டவை அல்ல. இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய நிறைய கவிதைகள் நவீன தமிழ் கவிதைக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதையெல்லாம் விமர்சகர்கள் யாரும் இங்கு சொல்ல மாட்டார்கள், சக எழுத்தாளர்களும் சொல்ல மாட்டார்கள். எழுதுகிறவனாதான் இதையும் சொல்ல வேண்டும். நானே எழுதுவேன், நானே பதிப்பிப்பேன், நானே என்னுடைய கவிதைகளை பற்றிய விமர்சனங்களையும் கூறுவேன். இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு சூழலில் ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் இதை செய்துதான் ஆக வேண்டும்.